வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழக உள்ளாட்சி அமைப்பில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி அலுவலகங்களில் தமிழ்நாடு வாழ்வாதார இயக்கம் மூலமாக மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகங்களில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து தேர்வு கிடையாது, எந்தவித கட்டணம் செலுத்த தேவையில்லை. நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறான். குறிப்பாக சொல்லணும்னா மகளிர் சுய உதவி குழுவினருக்கு, பெண்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க, எந்த மாநகராட்சி எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது, எப்படி விண்ணப்பிப்பது, என்ன பதவி, எத்தனை காலி இடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வமான வேலைவாய்ப்பு செய்தி. அதாவது நகர்ப்புற வாழ்வாதார மையம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மூலமாக இந்த வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் அவுட் சோர்சிங் ஏஜென்சி மூலமாக இந்த ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக பெண்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விருதுநகர் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிக்கலாம். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய அமைப்பாளர், அதாவது மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் வந்து காலியாக உள்ள சமுதாய அமைப்பாளர் பதவியினை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5/9/2024 அன்னைக்கு மாலை 5:45 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உள்ளாட்சி அமைப்பில் வந்து சிவகாசி மாநகராட்சியில் சமுதாய அமைப்பாளர் வந்து 3 காலி இடங்களும் தர வச்சுருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் 16,000 ரூபாய் தரப்படும். அடுத்தது வந்து அருப்புக்கோட்டை நகராட்சியில் சமுதாய அமைப்பாளர் 1 காலி இடம் வரச்சிருக்காங்க, மாத சம்பளம் வந்து 15,000 ரூபாய். அடுத்தது ராஜபாளையம் நகராட்சியில் சமுதாய அமைப்பாளர் பணிக்கு 1 காலி இடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மாத சம்பளம் இந்த வேலைக்கு 15,000 ரூபாய். விருதுநகர் நகராட்சியில் சமுதாய அமைப்பாளர் 1 காலி இடம், 15,000 மாத சம்பளம். திருவில்லிபுத்தூர் நகராட்சியில் வந்து சமுதாய அமைப்பாளர் 1 காலி இடம், 15,000 ரூபாய் மாத சம்பளம். அடுத்தது வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பேரூராட்சி, சேத்தூர் மற்றும் செட்டியார்பட்டி பேரூராட்சியில் வந்து சமுதாய அமைப்பாளர் 1 காலி இடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய். மொத்தம் வந்து 8 காலி இடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கு வந்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படித்திருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது போக கம்ப்யூட்டர் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5/8/2024 தேதியின்படி வயது வரம்புக்கு வந்து 35 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மற்றும் இருசக்கர டூ வீலர் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். குறிப்பாக வந்து மகளிர் குழுக்கள் திட்டம் தொடர்பாக 1 வருட களப்பணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும். அதாவது ஏஎல்எஃப்ல வந்து பகுதி அளவிலான கூட்டமைப்பு, அதாவது ஏஎல்எஃப்னு சொல்லுவாங்க, அதில் வந்து 2 ஆண்டுகள் உறுப்பினருக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு முன் வந்து நீங்கள் வந்து மகளிர் சுய உதவி குழுவில் வந்து சம்மந்தப்பட்ட அலுவலகம் வந்து பணிநீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு தொடர்பான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் சிஎல்சி ராஜபாளையம் நகராட்சி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும்னா நகர்ப்புற வாழ்வாதார மையம் ராஜபாளையம் நகராட்சியில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நேர்லேயோ அல்லது தபால் மூலமோ சப்மிட் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் அங்கேயும் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இங்கே ஃபோட்டோ விட்டுக்கோங்க, எந்த உள்ளாட்சி அமைப்பில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னு குறிப்பிடுங்க. உங்கள் பேர், உங்கள் கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, பாலினம் குறிப்பிடுங்க, மதம் குறிப்பிடுங்க, ஜாதி, கல்வித் தகுதி சான்றிதழ் கண்டிப்பாக வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கணும். அடுத்தது வந்து கல்வி தகுதிகள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, சான்றிதழ் வந்து என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ் குறிப்பிடுங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, என்ன சான்றிதழ், என்ன தரம், கிரேடு குறிப்பிடுங்க.
மகளிர் குழுக்கள் அனுபவம் பற்றி கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்கள் குழுவின் பெயர், ஏஎல்எஃப்டன் எனக்கு பண்ணுறது, அதாவது அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது சுய உதவி குழு அல்லது பகுதியாக கூட்டத்தில் உள்ள ஏஎல்எஃப் பரிந்துரை கடிதம் தீர்மான நகல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் குறிப்பிட்டு எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்க, பணி கொடுத்த விவரங்கள், எத்தனை பீரியடில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு குறிப்பிடுங்க. உங்கள் இருப்பிடம் முகவரி, ஆதார் நம்பர், நகல் கண்டிப்பாக எனக்கு, அதாவது ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும். ஸ்மார்ட் கார்டு இருந்து ஜெராக்ஸ் கார்டு எடுத்து இணைக்கணும். மொபைல் நம்பர், முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும். இருசக்கர, அதாவது டூ வீலர் லைசன்ஸ், அதோட ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையெழுத்து போட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாழ்வாதார மையத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.